இல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று கோயில் திருப்பதிகம் என்னும் பகுதியில் நாலாவது பாடலுக்கு விளக்கம் பார்க்கும் பெரும்பேற்றினை இறைவன் நமக்கு அளித்துள்ளான். ஏற்கனவே நேற்றைக்கு பாடலில் ஆவிதனியா ஆக்கை தனியாக இருந்தால் பேரண்டாற்றலை உணர முடியாது. ஆவி தனியாக போயிடுச்சுன்னா அது பேய் வடிவம், ஆக்கை தனியாக போயிடுச்சுன்னா அது பிண வடிவம். இரண்டும் இணைந்தால்தான் மனித உருவ. அந்த இரண்டும் இணைந்து பெற வேண்டிய அனுபவம் அருள் அனுபவம். இப்போ நாம் இரண்டும் இணைந்து பொருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். இந்த அருள் அனுபவம் பெற வேண்டிய இந்த உடலை கொண்டு ஊனை கழித்தால்தான் அந்த பேரண்டா நாயகனுடைய மிக பெரும் கருணையை அழகிலா விளையாட்டுடையான் அவனுடைய அழகிலா விளையாட்டை நமக்குள்ள அந்த ஆனந்த நர்த்தனத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும்னா அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த அழகிலா விளையாட்டை அந்த ஆனந்த நர்த்தனத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடப்பாடு என்ன அப்படின்னா, இந்த ஆவி இந்த ஆக்கை இரண்டும் இணைந்திருக்கும் போதே அவனை உணர வேண்டும். சாதாரணமாக ஒரு யாகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த யாகத்தின் பயனாக கைலைக்கு போகணும்னு விரும்பினார், இந்திரலோகம் போகணும்னு விரும்பினார் நசிகேதன். அவன் இயல்பாக இந்திரலோகம் போகணும்னு அவனுக்கு ஆசை இல்லை. அவங்க அப்பா வந்து நிறைய யாகம் பண்ணார். யாகத்தினுடைய நிறைவாக தானம் பண்ணும்போது என்ன யாருக்கு தானம் கொடுத்த, என்ன யாருக்கு தானம் கொடுத்தேன்னு கேட்டார். உன்னை யமதர்மனுக்கு தானம் கொடுத்தேன்னு சொன்னார். அவர் யமதர்மராஜாவுடைய இடத்துக்கு இவர் போயிட்டார். கோபத்தில் அவர் சொன்னார், உன்னை யமனுக்கு தானம் கொடுத்தேன். யமதர்மராஜாவுடைய இடத்துக்கு போனோடனே தர்மராஜாவுடைய ஊரில் போய் ஒரு மூன்று நாள் இவர் அவர் வீட்டில் போய் அன்னபானம் இல்லாமல் சாப்பிடாம யமதர்மராஜா அங்கே இல்லை. அவர் சுற்றுப்பயணம் போயிட்டார். யமதர்மராஜா வீட்டு வாசலில் ஒரு அந்தன சிறுவன் அன்னபானம் இல்லாமல் இருந்ததற்காக வேண்டி யமதர்மன் மூன்று வரத்தை கேளுங்கள்னு கேட்டான். யமதர்மன் கேட்ட மூன்று வரத்தில் ஒரு வரம், நான் இப்போ பூமிக்கு போனோம்னா என்னை ஆவின்னு சொல்லிடுவாங்க. ஒரு அந்தன சிறுவன், அவங்க அப்பா அவர் அத்தனை யாகம் பண்ணவர், அவர் பூமிக்கு வந்தான். ஏன்னா அவர் அந்த அந்த எனக்கு நீ என்னை யாருக்கு தானம் பண்ணேன்னு கேட்டால் அவர் நேராக உன்னை யமனுக்கு தானம் பண்ணேன்னு, நீ கொஞ்சம் பொறுமையாரு பொறுமையாரு பொறுமையாரு. தானம் பண்ணுறது யார் யார் ரூபாயோ யார் யார் பொருளையோ எடுத்து நீ தானம் பண்ண, உன்னுடைய சொந்த பொருளாக நீ என்ன தானம் பண்ண, உன்னுடைய சொந்த பொருளாக நீ என்ன தானம் பண்ண, யாகத்தினுடைய நிறைவு தானம்னு சொல்லியிருக்கு. அப்போ நீ தானம் பண்ணேன்னா உன்னுடைய சொந்த பொருள் என்ன தானம் பண்ண கேட்டுகிட்டே இருந்தான். அவருக்கு கோபம் வந்துட்டு, உன்னை யமனுக்கு தானம் பண்ணேன்னு சொன்னார். என்னுடைய சொந்த பொருள் நீ தான், உன்னை யமனுக்கு தானம் பண்ணேன்னார். இவர் இங்கேருந்து அங்கே போனார். போனதில் மூணு வரம் கேட்க சொன்னார். அந்த மூணு வரத்தில் ஒரு வரம், நான் பூமிக்கு போகும்போது என்னை பேயின்னு சொல்லி என்னை புறக்கணிப்பார்கள், நான் நசிகேதன்தான்னு எல்லாருக்கும் நீ உணர்த்தணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம இந்த உடலோடு இந்த நம்ம கைலை போனோம்னாலும் அங்கேயும் போக முடியாது. யமதர்ம லோகத்துக்கு போகணும்னாலும் இந்த உடலோடு போட முடியாது. சரி போனோம், நம்மளுடைய தவ ஆற்றல்னால நம்ம போனோம், போயிட்டு திரும்ப வந்தோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப வந்தால் இந்த பூமி ஏற்றுக்கலை இல்லையா? அப்போ அதுக்கே ஆண்டவனுடைய சிபாரிசு தேவைப்படுது. இந்த பூமி நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா நம்ம இந்த உடலோடு அங்கே போனோம்னா, உடல் கடந்த பயணமாக இருந்ததுன்னா அந்த உடல் கடந்த பயணம் மீண்டும் இந்த உடலுக்குள்ளே வந்து திரும்பி வந்ததுன்னா இது பேய் வந்து பூந்துக்கிடுச்சு, இது இது என் பிள்ளை இல்லைன்னு சொல்லி என்னை புறக்கணிச்சிருவாங்க, அதுக்கு எனக்கு நீ சிபாரிசு பண்ணணும்னு யமதர்மன்ட்ட வந்து கேட்டான். இதை விட்டுட்டு நகுசன் ஒருத்தன் இந்திரலோகம் போனான். இந்திராணியை பார்த்த உடனே அவன் மோகம் கொண்டான். அவனை வந்து சர்ப்பமாக போகணுன்னு தள்ளிட்டாங்க. ஏன்னா நகுசன் யாகம் பண்ணி யாகம் பண்ணி அவனுக்கு என்னென்னா ஒரு வரட்டு வேதாந்தம், எந்த சிந்தனையும் அவன் அடக்கவில்லை, ஆசையை அடக்கவில்லை, கோபத்தை அடக்கவில்லை. ஆனால் எல்லார் முன்னாலேயும் கட்டுக்கோப்பாக தான் ஆசை அடங்கினா மாதிரி, கோபம் அடங்கினா மாதிரி, தாபம் அடங்கினா மாதிரி, எல்லா உலகியல் இச்சைகளையும் விட்ட மாதிரி கட்டுக்கோப்பாக நடந்து கொண்டான். அது ஒரு வேஷம், நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடித்து விடகத்தே குந்துடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். நாடக நடிகன் எப்படி நடிப்பானோ அது மாதிரி உலகியலில் ஒரு ராஜாவாக இருந்து அவன் நடித்தான். அவனுக்கு என்ன வேதாந்த பாடம் கேட்டான், கேட்ட உடனே நம்ம புலன்கள் பொறிகள் அடங்கி விட்டதாங்க. அவனுக்கு ஒரு பாவனை வந்துடுச்சு. பாவனை வந்தால் அவனுக்கே அவன் சுய ஆய்வு செய்து கொள்ள வேண்டும், இது உண்மைதானா, இந்த வேதாந்த பாடம் கேட்டமே இந்த வேதாந்த பாடத்தினுடைய நிறைவாக நாம் நமக்கு நாமே பேரண்டாற்றலை ஏற்றுக்கொண்டோமா, அது உள்ளொளியாக நமக்குள் பெருகிற்றா,
உயிரொலியாக அது வளர்ந்ததா அப்படி அவன் கேட்டுக்கணும். அருளி வர நின்று, அருள் இவர நின்று, ரெண்டு அதில் அந்த அந்த பாடலுக்கு பொருள் அருளி வர நின்று. இறைவன் நமக்கு அருள் செய்து வர நின்று நமக்குள் அருளாற்றலை தந்தானான்னு பார்க்கணும். அருள் இவர நின்று, அருள் ஓங்கி வளரும் அருளாக நமக்குள் நம்ம உடம்புக்குள்ள அந்த அருள் அனுபவம் நமக்கு பெருகி வந்து இந்த உடல் கடந்த அனுபவத்திற்கு அது துணை நின்றதான் அப்படின்னு நமக்கு சுய ஆய்வு செய்து கொள்ளவில்லைவன் தான் எல்லாத்தையும் ஜெயிச்சோன்னு நினச்சிக்கிட்டான். அங்கே போனவுடனே இந்திரனையை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மயக்கம் வந்துட்டு. அப்போ இந்த உலகத்தில் அவன் தன்னுடைய பக்கத்தில் அரச மாது பக்கத்தில் இருந்தும் கூட அரச மாதுவை தான் இச்சிக்கலை, அதுவே வணக்கத்துக்குரியது தான். ஆனால் அரச மாதுவை இச்சிக்கலையே தவிர அவன் மனதிற்குள் அரச மாதுவை இச்சித்தோமா இச்சிக்கலையானுங்கக்கூடிய சுய ஆய்வோ, தான் அருள் அனுபவம் பெற்றோமா பேரண்ட நாயகன் நமக்குள் புகுந்தானாங்கக்கூடியதோ அவனுக்கு வரலை. அதனால் அவன் என்ன பண்ணான், யாகம் பண்ணி நான் கட்டாயம் இந்திரலோகம் போகணும்னு அவன் எல்லா சாதுக்களையும் வேண்டி எனக்கு ஒரு யாகம், நீங்கள் விசேஷமான ஒரு யாகம் பண்ணித்தரணும்னு அவன் கேட்டுக்கிட்டான். சரி, அவனுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் அவன் அரச ஆணைக்கு கட்டுப்பட்டு அவங்க எல்லாரும் ஒரு யாகத்துக்கு சம்மதம் பண்ணி எல்லாரும் நடத்துகிறாங்க. அந்த யாகத்தினுடைய வழியாக இந்திரம் போனான். இந்திரலோகம் போக வரைக்கும் அவன் என்ன நினச்சிக்கிட்டான், தான் எல்லாவற்றையும் வென்று விட்டோம்னு நினச்சிக்கிட்டான். சாதுக்கள் இவனை சுமந்துட்டு வந்தாங்க, நான் பாவி ஒரு யாகம் பண்ணி இந்த இத்தனை சாதுக்களையும் நான் வந்து ஒரு வேலை வாங்கிட்டேனே, இவர்களுடைய தவத்தை எல்லாம் நான் வீணாக்கி விட்டேனே, நான் என்ன மாதிரி ஒரு பாவியை சுமக்கக்கூடிய இது வந்துடுச்சு, நீங்கள் மன்னிச்சுக்கணும் நான் கீழே இறங்கி நடந்து வரேன். இல்லை இல்லை, நீ செய்த தவத்திற்கு நாங்கள் ஏழு பேரும் சுமக்கணும் இந்த பல்லக்கை, அது இந்திரனுடைய கட்டளை, அதனால் நாங்கள் சுமந்து வரோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. கட்டாயம் நீ எதுவும் அச்சப்பட வேண்டாம், நீ எதுவும் அவன் நேரே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தான். இந்திராணி முகத்தை பார்த்தா இது எங்கே போகுதுன்னா இந்திரலோகத்துக்கு போகுது இந்த வண்டினா. ஏன் லேட்டாக போகிறீங்க, சீக்கிரமாக வேகமாக விடுங்க, வண்டியை வேகமாக விடுங்க, நீங்கள் மெதுவாக நடக்கிறீங்கன்னு அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ தனக்குள்ளே உண்டான பொறியும் புலனும் எப்போது தலை தூக்கும், எப்போது அது நம்ம கீழே கவுத்து விடும் அப்படிங்கக்கூடியது தெரியாமல், அப்போ யாகத்துக்கு இந்த உடலோடு போய் சேர்ந்தால் எவ்வளோ பெரிய யாகம் நடத்தினாலும் இந்த உடலோடு போய் சேர்ந்தால் உடல் குற்றம் களையாத வரை நாம் பேரண்ட நாயகனை அடைய முடியாது. இந்த உடல் குற்றம்னா என்ன அப்படின்னா, ஊனின் திசுக்கள் எப்போதும் நம்மை வஞ்சிக்கும், மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப்புலன் அப்படின்னு அதை தான் சொல்கிறார். இந்த வஞ்சப்புலன்கள் நமது இப்போ நகுசனுக்கு வஞ்சப்புலனாக இருந்திருக்கு, அவருக்கு தெரியல பாவம், அவர் தான் எல்லா புலன்களையும் பொறிகளையும் ஜெயித்து விட்டோம், பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்டோம் அப்படின்னு அவர் நினச்சிட்டார். அந்த வஞ்சப்புலன் அவரை வந்து எப்போது கவுத்ததுன்னா இந்திரலோகம் போன பிறகு தான் அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இந்த புலன்கள் வஞ்சனை செய்து சூது செய்து நம்மை மயக்கி கவுத்து விட்டது அப்படின்னு. அப்போ இந்த ஊன் சார்ந்த குற்றம் இதில் இருந்தால் பேரண்ட நாயகனை நாம் உள்வாங்கி கொள்ள முடியாது. இந்த ஊன் சார்ந்த குற்றத்தை நீக்கி அதை ஒளி சார்ந்ததாக ஆக்க வேண்டும், அப்போது தான் இறைவனோடு கலப்பதற்கு நமக்கு ஒரு தகுதி உண்டு அப்படிங்கிற பகுதி தான் இந்த கோயில் திருப்பதிகம். அப்போ நம்ம ஊன் சார்ந்த குற்றத்தை ஆவி ஆக்கை இரண்டும் சார்ந்து இருக்கணும், இந்த ஆவிக்குள்ளே தான் இந்த ஆக்கை இருக்கணும், வேறொரு ஆவிக்குள்ளே இந்த ஆக்கை போனாலோ வேறொரு ஆக்கைக்குள்ளே இந்த ஆவி போனாலோ அது மாற்று, அது பேய், இவனை பேய் பிடிச்சிருக்கு, இவனை பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த ஆவியும் எந்த ஆக்கையும் அதனோடு பொருந்திய ஆவியும் ஆக்கையும் கலந்திருந்து அது பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொள்ள வேண்டுமானால் ஊன் சார்ந்த குற்றம் களையப்பட வேண்டும். இந்த ஊன் சார்ந்த குற்றம் களைய வேண்டுமானால் இது ஒளிநிலைக்கு, இது களைந்தால்தான் ஒளிநிலைக்கு தயாராக முடியும். களத்தலுக்கு தயாரான ஒரு விகிதாச்சாரம்னு ஒன்று இருக்குது. களத்தலுக்கு தயாரான விகிதாச்சாரத்திலேயே ஒரு உயிர் பேரண்ட நாயகனை கலக்க முடியும். இது ஒளிவடிவானது பேரண்ட நாயகன். அதை இந்த பாடலில் 10 பாடல்லையும் ஒளிவடிவமான இறைவன் அவர் அதை பதிவு செஞ்சுருக்கிறாரு. படரொளி பருப்பு, தூ வெளி, ஜோதியாய் தோன்றும் உருவம், சுடற்குன்று, அது என்னுள் எழுபரஞ்சோதி, நிறைய இதில் ஜோதி ஜோதி ஜோதின்னு ஒவ்வொரு பாடல்லையும் இறைவன் ஜோதிமான மயமானவன், என்னுள் எழுகின்ற ஞாயிறே போன்று அவன் இறைவன் ஜோதி வடிவானவன், அவனை உங்களுக்குள்ளே எழுந்தருள பண்ணுங்கள் அப்படின்னு ஒவ்வொரு பாடலையும் பதிவு செய்தார். ஏன்னா அப்போ தான் நீங்கள் களத்தலுக்கு தயாராக முடியும். ஒளிவண்ணமான இறைவனை கலப்பதற்கு ஒளிவண்ணத்திலே தயாரிக்க முடியும். அதனால் தான் வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு, பாவி மனக்குரங்கு ஆட்டம் பார்க்க முடியாது, என்னுடைய மனக்குரங்கு அது எப்போ குதிக்குது எப்போ அடங்குதுன்னு எனக்கு தெரியாது. பாவி மனக்குரங்கு, அது பாவி, இந்த மனக்குரங்கு இருக்கே அது பெரும்பாவி, என் தலைவனை சேர ஒட்டாமல் என்னை தடுத்து நிறுத்தக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய பாவி. பாவி மனக்குரங்கு ஆட்டம் பார்க்க முடியாதே, பதிவெறித்தேன் இதுவெறித்தேன் பற்றனைத்தும் தவிர்த்தேன்,
நான் பதி நிதி பற்று எல்லாம் தவிர்த்துட்டேன். ஆவியுடல் பொருளை உன்பால் கொடுத்தேன். உன் அருட்பெயர் ஆசைமயமாகி உனை அடுத்து முயல்கின்றேன். நான் எனக்கு ஆசைன்னு உலகத்தில் ஒன்று இருக்குன்னா பதிவிருத்தேன். இந்த இந்த உலகத்தில் உண்டான எந்த பதின்னா மண் மனை அதெல்லாம் நான் விட்டுட்டேன். பதின்னா தலைவன் ஒன்று இருக்குது, பதின்னா இடம் நம் வதி வசிக்கக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல அவர் மண் மனை எல்லாத்தையும் விட்டார். பதிவிருத்தேன், நிதிவிரித்தேன், பற்றனைத்தும் தவிர்த்தேன். எனக்கு என்ன ஆசை இருக்கோ அத்தனை விட்டேன். என் ஆவி உடல் பொருளை உன்பால் கொடுத்தேன். உன் அருட்பேர் ஆசை மயமாகி உன்னை அடுத்து முயல்கினேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசைன்னா உன்னுடைய அருள் மட்டுமே எங்கிட்ட தங்கியிருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. உன் அருட்பேர் ஆசை மயமாகி உன்னை அடுத்து முயல்கின்றேன். உன்னோடு இரண்டரை கலப்பதற்கு நான் விரும்புகின்றேன். கூவி என்னை அலையாயோ, நீ பார்த்து எனக்கு கூவும் நெறியினுடைய தத்துவத்தை உணர்த்தி தந்து என்னை உன்னோடு கலந்து கொள்ள செய்ய வேண்டும். கூவி என்னை ஆட்கொள நினையாயோ எனது குறிப்பெறியேன். நீ என்னை கூவும் நெறியை சொல்லிக்க தரும்போது என்னை கூப்பிட்டு வாப்பா, இதுதான் கூவும் நெறியின் ரகசியம், இதுதான் ஓங்காரத்தின் உட்பொருள், இதுதான் உய்யும் வழிக்கான உய்தி நெறி அப்படி நீ சொல்லித்தரும்போது கூவியனை ஆட்கொள நினையாயோ எனது குறிப்பெறிய நீ என்னை நீ நினைக்கும் போது நான் இரவு பகல் பாராது ஏசற்று வேசற்று நிற்கணும். எது மாதிரி கொக்கொத்து ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் காத்திருக்கும் கொக்கு போல நான் காத்துக்கிட்டு வந்திருக்கணும். அப்படி இல்லாமல் நான் விட்டுட்டேன். ஆனாலும் நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும். என் ஆசை அதுதான். உன் அருட்பே எனக்கு ஆசை பேரு பெரிய ஆசையெல்லாம் நான் வச்சுக்கல. அந்த ஆசை இந்த ஆசை இந்த ஆசைன்னு அதெல்லாம் விட்டுட்டேன். பதிவிருத்தேன், நிதி வருத்தேன், பற்றனைத்தும் தவிர்த்தேன். எனது ஆவி உடல் பொருளை உன்பால் கொடுத்தேன். உன் அருட்பேர் ஆசைமயமாகி உன்னை அடுத்து முயல்கின்றேன். என்னை கூவி நீ அழைக்க மாட்டியா? எனது குறிப்பு தெரியாமல் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு உன்னுடைய குறிப்பு தெரிஞ்சு வாழணும் ஆசை தான். என்னுடைய புலன்களும் புரிகளும் வஞ்சிக்கின்றன. உனது குறிப்பு தெரியாமல் நான் வாடிக்கொண்டிருக்கின்றேன். எனக்கு நீ கருணை செய்து உன்னுடைய குறிப்பை எனக்கு குறிப்பால் உணர்த்த வேண்டும் அப்படி வேண்டாரு. அப்போ தான் நம் ஆவி உடல் பொருளை அவன்பால் கொடுத்து அவனுடைய ஆவி ஒரு உடல் பொருளை நம்பால் வாங்கி கொண்டு அந்த கலத்தல் சரிவிகித கலத்தலுக்கு அது சரியாகும். இது இன்னும் கொஞ்சம் இன்னும் ஆழமாக போனீங்கன்னா வீணையும் தண்டும் விரைவி இசைமுறல் தானுவும் மேவி தகுதலை பொறு பெய்தது தகுதலைப்பு எய்தது வாணிபம் சிக்கன்று அது அடையா முன்னம் காணியும் அங்கே கலக்கின்றவாறு. வாணிபம் நமக்கு ஒரு வாணிபம் வாய்க்கணும் அப்படின்னா எப்படி வாய்க்கணும்? காணி கண்காணிப்பாளன், கண்காணின்னு சொல்லுவாங்க. கண்காணிப்பாளன் நம்மை கண்காணிக்கும் குறிப்பை உணர்ந்து அவன் வந்து இப்போ ஒரு இங்கே ஒரு தொண்டு நடந்துக்கிட்டு இருந்தது. தொண்டு நடந்துக்கிட்டு இருந்தோடனே இப்போ இவன் கூப்பிடுவான். இவன் இப்போ நம்ம எல்லாரும் இங்கேருந்து கதை பேசிக்கிட்டு இப்போ அவன் வந்துடுவான், எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னு பின்னால் நாங்கள் இருந்து போகிறேன். நாலு பிள்ளைங்கிருந்து இப்போ இவன் கூப்பிடுவான், கண்காணி வந்து கூப்பிட வரான். இந்த கண்காணி கூப்பிட வரலைன்னா இவங்க இன்னும் கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த தொண்டு முடிஞ்சிருக்காது. இந்த கண்காணிக்கு இவர்கள் எப்படி பயப்படுகிறார்களோ அப்படியே பேரண்ட நாயகன் புலன்கள் பொறிகள் வசப்படும்போது அவன் கண்காணித்து கொண்டிருக்கின்றான் கூடிய ஒரு பயம் நமக்கு வந்து விட்டதானால் நாம் தவறு செய்ய மாட்டோம். நாம் வந்து இறைவன் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கின்றான், அவனுடைய கண்காணிப்பில் நான் அமர்ந்துள்ளேன், அதனால் நான் வந்து தவறு செய்யக்கூடாது. என் புலன் திசை திரும்புவது மாதிரி தோன்றுகின்றது, என்னுடைய பொறி என்னை வஞ்சிப்பது மாதிரி தோன்றுகின்றது. இதற்கு நான் ஆட்பட மாட்டேன். நெறியான வாழ்க்கை நான் வாழ்வேன், நெறியான மகிழ்வை நான் அடைவேன். அதை தவிர நான் எங்கேயுமே போக மாட்டேன். அப்படி ஒரு உறுதிப்பாட்டில் நம்ம நின்றுக்கிட்டோன்னா அந்த கண்காணி நம்மை கண்காணிப்பது நமக்கு தெரியும். அந்த வகையில் நின்னா வீணையும் தண்டும் விரைவி இசைமுறல் தானுவும் மேவி தகு தலைப்பு எய்தது. வீணையும் தண்டும் வீணாதண்டில் பரவக்கூடிய அந்த பேரண்ட நாயகன் அவன் அதில் முரன்று வீணையை எப்படி மீட்டுவீர்களோ அது மாதிரி உங்களுடைய உடலாகிய வீணாதண்டில் சிவவீணையில் அவன் மீட்டி தந்து அந்த குறிப்பை நீங்கள் உணர்வால் உணரப்பெற்றீர்களானால் உங்களுக்கு இந்த நல்வாணிபம் கிடைக்கும். நீங்கள் இந்த பிறவி எடுத்தது வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி அதை மதித்திடுமேன். இப்போ நம்மளுடைய வீணாதண்டில் முதுகுத்தண்டில் சிவவீணையாகிய வீணையை இறைவன் மீட்டும் பயிற்சியினை நமக்கு செய்யும்போது அந்த சிவவீணை பயிற்சிக்கு தகுந்த மாதிரி நாம் கண்காணிப்பாளன் நமக்கு என்ன குறிப்பை உணர்த்துகின்றான்கூடிய ஒரே சிந்தனையில் நாம் இருந்தோமானால் அந்த கண்காணிப்பாளன் உணர்த்தும் குறிப்பை நாம் புரிந்து கொள்ள இயலும். அதற்கான தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பேரண்டாற்றல்
நமக்கு ஞானதேசிகன் மூலமாக உணர்த்துகின்றது. ஞானதேசிகன்னோடனே நாம் வந்து தண்டம் கமண்டல் அது இதுன்னு எதோ ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம், அது இல்லை ஞானதேசிகன். யாராவது ஒருத்தங்க தெருவில் போய்கிட்டு இருக்கிறவங்க நாம் செய்யும் செயல் தவறா அல்லது சரியா இதற்கு யார் நமக்கு வழிகாட்டுவான்னா அது சரிதான். நான் எவனோ ஒருத்தன் எப்படியோ தெருவில் போக சொன்னான்னா அது பேரண்ட ஆற்றல் நமக்கு உணர்த்துகிற குறிப்பு, சரிதான் நான் போகும் வழி அது சரிதான், இல்லை நீ அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பேரண்ட ஆற்றல் அவர்கள் மூலமாக உணர்த்துகின்றது. ஏதோ ஒரு வடிவில் நமக்கு நம்மளுடைய வினைப்பதிவை கழிப்பதற்கு நம்ம அந்த பூமியில் பிறந்திருக்கிறோம். இந்த பிறவியை மதித்து இதுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை மதித்து நம்மளை விட தாழ்ந்தவர்கள் எந்த சூழ்நிலையில் வாழ்கின்றார்கள், அவர்கள் என்னவாக இருக்கிறாங்க, அவர்களுக்கு நம்மை இறைவன் எவ்வளவு பெரிய பெருமையில் வைத்திருக்கிறார், அந்த பெருமையை நாம் உணர்ந்து அந்த பேரண்ட நாயகன் நமக்கு செய்த பெருமையையும் நாம் இந்த உயிரினுடைய குற்றத்தையும் கருதி இதை தவிர்த்து நாம் பேரண்ட நாயகனுக்கு சமமான பிள்ளையாக பேரண்ட நாயகன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளையாக நாம் அருள் வழி திருவை அணையக்கூடிய குழந்தையாக நாம் என்று மாறுவோம்னு சொல்லி சரணடைய சொல்லி இந்த உணர்வு நிலைனா என்ன, அது வீணாதண்டில் முரலும் ஓசை, அது பயின்று போனால் அதை கடந்து அனுபவிக்கக்கூடிய அனும். சாதாரணமாக ஊன் சார்ந்த உடலோடு நாம் கைலையோ ஊன் சார்ந்த உடலோடு இந்திரலோகமோ சத்தியலோகமோ வைகுண்டமோ போக முடியாது, ஊன் கழிந்தால் போகலாம். ஊன் கழியா விதியறியேனே விட்டிடி கண்டாய் அப்படிங்கிறார். ஊனை கழிக்கணும், ஊனை கழிக்கணும்னா அப்போ ஊனை கழிச்சுட்டா பிடமாக போயிடுவோம், அப்போ ஆவி போய் சேருமாம்மாண்ணா ஆவி பேய், அதுக்கு அருள் அனுபவம் எதுவும் பெறுவதற்கு தகுதி கிடையாது. நீங்கள் நல்லா இதை உள்வாங்கிக்கொள்ளணும். ஊனை கழிக்க வேண்டுமானால் இந்த ஊனை விட்டுட்டு நான் இது செத்திலாப்பத்தில் ரொம்ப சொல்கிறாரு, செத்திலேன் இன்னும் செத்திலேன் இன்னும் செத்திலேன் செத்திடப்பணியாய் நானா சாகலை நீ சாவ பண்ணு அப்படிங்கிறார். அப்போ செத்துடலாமாம்மா, நமக்கு தான் கிடைக்கலன்னு தெரியுதுடா, நம்ம ஊனை சார்ந்து எத்தனை காலம் வாங்கி எத்தனை காலம் சாப்பிட்டோம் எத்தனை காலம் தூங்கிட்டோம் எத்தனை காலம் குடிச்சிட்டோம் எல்லாம் செஞ்சிட்டோம், அப்போ நம்ம செத்துடலாமா அப்படின்னா செத்தா என்னவா ஆகும், நாமளாக செத்தோம்னா என்னவா ஆகும், பேயாகும். இறைவன் கூப்பிடுறதுக்கு முன்னால் நம்ம செத்தோம்னா நம்ம பேய். அப்போ ஆவி இறை அனுபவத்தை பெறுமா, பெறாது. ஆவியோடு ஆக்கை புரைபுரேகனிய எவ்வளவு ஒரு கருத்து இதில் வச்சிருக்கிறாருன்னு நீங்கள் அதை நினைந்து இது நேற்றைக்கு நான் சொன்னேன், இதை மீண்டும் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் எதுக்காக வேண்டினா இந்த கருத்தினுடைய தாக்கம் உங்களை பதிவு பண்ணணும். ஆவியும் ஆக்கையும் கலந்த ஒரு உடல் நமக்கு கிடைச்சிருக்கு, அது நம்ம உடலுக்குள்ளே நம்ம ஆவி இருக்குது, நம்ம உடலுக்குள்ளே வேறு ஆவி புகுவதற்கு இறைவன் அனுமதிக்கலை. அப்போ வேறு ஆவி புகுந்துருச்சுன்னா இன்னொரு ஆவி புகுந்து பேயாடுது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடலுக்குள்ளே நம்ம ஆவி இருக்கும்போதே வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின், உன் உடலுக்குள்ளே உன் ஆவி இருக்கும்போதே அதை மதித்து எதை அடையணுமோ அதை அடைங்க. இப்பிறவி தப்பினால் வேறு எப்பிறவி வாய்க்கும், யாது வாய்க்கும், அது நமக்கு தெரியாது. இப்போ நாம் ஏற்கனவே நான் சொன்னேன், ஜடபரதர் பரத மன்னனாக இருந்தான், அப்புறம் ஜடபரதர் ஆனான், அப்புறம் மானானான், அவனுக்கு மூணு பிறவின்னு தெரிஞ்சிச்சு, நமக்கு எத்தனை பிறவின்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம இந்த பிறவியில் நாம் அடைய வேண்டிய அனுபவம் ஆவி ஆக்கை இது இரண்டும் நமக்கு சொந்தமாக இருக்கும்போதே, இது இதை விட்டு அது பிரிஞ்சிக்கக்கூடாது அதை விட்டு இது பிரியக்கூடாது, இது சொந்தமாக இருக்கும்போதே செத்து போகிறதுங்கிறது நம்மளுடைய புலன்கள் அவிந்து போகிறதும் பொறிகள் அவிந்து போகிறதும் அந்த இடத்தில் மடைமாற்றம் பண்ணப்பட்டு இறை உணர்வு மேலோங்குறதும் தான் செத்து போகிறது. இந்த உடல் சார்ந்த குற்றங்கள் களைவது தான் செத்து போகிறது. புலன்கள் பொறிகள் வஞ்சிக்காமல் அவைகள் இறைவனை பற்றியே சிந்திச்சு இறை அனுபவத்தை பற்றியே சிந்திச்சு இப்போ ரெண்டு அடியவர்கள் பேசிக்கிட்டாங்கன்னா என்னதை பேசிக்க போகிறாங்க, தெருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனால் சிறியாரம். உன்னுடைய தெருளார் கூட்டத்தில் அதாவது ஞான தெளிவு பெற்ற அருளடியவர்கள் கூட்டத்தில், அருளடியவர்கள்னால் நம்ம நினைக்கிறதில்ல, சாதாக்கிய மண்டலத்தில் உள்ள அருளடியவர்கள், அவர்கள் ஊன் கழிந்த நிலையில் உள்ளவர்கள், அவர்களுக்கு ஊன் குற்றம் எதுவுமே இல்லை, அதனால தான் அவங்க நினைக்கிறாங்க நாம் இந்த ஊனை சுமந்து இறை அனுபவத்தை பெறாமல் ஒவ்வொரு ஞானதேசிகனா இவன் நமக்கு உள்ளதை காட்டி கொடுத்துட மாட்டானா, இவன் உள்ளவாறு காமிச்சு கொடுத்துட மாட்டானா, இவன் நமக்கு தெளிந்த தூவழி என்னான்னு விளக்கம் சொல்லிட மாட்டானா, இந்த தூவழி அனுபவம் நமக்கு எப்படி இருக்கும்னு நமக்கு அறிவிப்பார் யாரும் இல்லையே, அந்த அனுபவத்தை நமக்கு தருவது யார், யாருன்னு அலமந்து இருக்கும்போது அந்த அருளாளர்கள் இறக்கப்பட்டு நாம் அந்த அருள் அனுபவத்தை பெறுறதுக்கு எப்படி லோலோன்னு அலைஞ்சோம், இப்படித்தானே இந்த குழந்தைங்கள் அலையுது. நான் வந்து இறைவனோடு ஒளி வண்ண திருவுருவை அணைந்து நான் சந்தோஷமாக அவங்க கூட இருக்கையில் எனக்கு என்ன லாபம்,
இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்னு அவர்கள் இறங்கி வராங்க பாருங்க, அதுதான் அருளடியவர்கள். அவன் அன்பராகி நின்றார் அப்படி சொல்றார்ல, அன்பராகி நிற்பார் அவர்கள் அருளடியவர்கள், அவர்கள் அன்பர், அவர்கள் இவர்களை கடை தேற்றுவதற்காக அப்படி தோளில் தட்டி கொடுத்து, இது ஏம்மா எனக்கு இது மாதிரி கஷ்டமாக இருக்கம்மா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய காரியம் இல்லைடா, இதை விட மேலே நான் நகுசன் எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன், அப்புறம் இந்திராணியை போய் பார்த்து மயங்கினானா, அப்படியா? எது திணிக்கப்பட்ட துறவு என்றைக்கும் துறவாகாது, ஏற்கப்பட்ட துறவும் சரணாகதி இல்லைன்னா துறவாகாது. இப்போ நமக்கு இரு வாச்சிருக்க இல்லறத்தை நல்லறமாக பண்ணுங்க, அதுதான் நமக்கு மேன்மை. அதை நல்லறமாக பண்ணி உங்களுடைய ஸ்பரிசம் பட்ட மாத்திரத்தில் உங்களுடைய இணை, இது நீங்கள் என்ன பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கீங்களோ அந்த பாதைக்கு அதை திரும்பணும். உங்களுடைய தவ வலிமை அவ்வளவு மேலாகனதாக போகணும். அதை மாற்ற தெரியலன்னா நாம் திருவாசகத்தை உள்வாங்கி கொண்டதில் அர்த்தம் இல்லை. நீங்கள் ஒரு சோறு பிசைஞ்சு கொடுக்குறீங்க, அந்த பிசைஞ்சு கொடுக்குற ஒரு உருண்டை ஒரு கவலைச்சோறு இந்த திருவாசக சிந்தனையை உங்களுக்கு மேலெழுப்ப செய்யணும். என்னுள் எழு பரஞ்சோதி மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்சப்புலன் ஐந்தின் வழி அடைத்து, இந்த ஐந்தின் வழி குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வாங்கி சாப்பிட்டு இன்னைக்கு நாளும் இருக்கணும். அப்படின்னா இந்த தவத்துக்கு அர்த்தமே இல்லை, அது வேஸ்ட்டு. ஒரு அருளாளர் அவர் கையால் ஒன்று வாங்கி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு கண நேரனாலும் உங்களுக்கு திருவாசக சிந்தனை மேலெழும்ப செய்யணும். என்னாகம் துண்ண வைத்தான் என்னுட் புகுந்தான் என் தானே புகுந்து என்னை ஆட்கொண்டான். அந்த வாசகம் ஒன்றொன்றும் உங்கள் மனசுக்குள்ள அலை மோதணும் அப்படியே டக்கு டக்குன்னு. எம்பெருமான் எனக்குள்ளே புகுந்து நான் அந்த அருள் அனுபவத்தை நான் எவ்வாறு படுவேன், எப்படி சிந்திப்பேன், அது மாதிரி உங்களுக்குள்ள அந்த அருள் உணர்வை ஏற்படுத்தலைன்னா நீங்கள் நம்ம திருவாசகத்தை சார்ந்ததும் பிரயோஜனம் இல்லை, திருவாசகம் நம்மை சார்ந்ததும் பிரயோஜனம் இல்லை. குறைந்தபட்சம் அது உள் புகுந்த வேகத்துக்கு இந்த மேலெழுந்த வாரியாகவனாலும் நமக்குள்ளே ஒரு ஞானம் சித்திச்சிருக்கணும். நம்மளை யாராவது ஒருத்தங்க குறைச்சி பேசுனாங்கன்னா, நம்மளை யாராவது ஒருத்தர் விமர்சனம் பண்ணாங்கன்னா, ஒவ்வொருத்தர் விமர்சனத்துக்காக வேண்டி நம்ம இடத்த மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. இவன் உங்களை குறை சொல்லிட்டாமா, அவன் குறை சொன்னாங்கிறதுக்காக வேண்டி நான் என்னுடைய கொள்கையை மாற்றிக்க முடியாது. எனக்கு ஒரு கொள்கை என்ன இருக்கோ அந்த கொள்கையில் நான் திடமாக நிற்க வேண்டும். ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் இது இடுவென்ற போது அவருக்கு இலையென்று சொல்லாமல் இடுகின்ற திறமம்னா அந்த திறத்தில் நான் நிற்கணும். அது இல்லைன்னா நான் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இவங்க உங்களை இப்படி சொல்கிறாங்க, அவங்க இப்படி, நம்ம மனச்சாட்சி சொல்லணும், அவங்க சொல்கிறது உண்மை இருக்குமோ, எங்கோ ஒரு இடத்தில் நமக்கு இந்த சிந்தனை ஒளிந்திருக்கிறதோ, தனிமையில் நம்ம சிந்திக்கணும், எங்கோ ஒரு 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 ஆசை நம்மளை பெற்றுக்கொண்டிருக்கிறதோ அதுதான் நம்மளை வஞ்சிக்கின்றதோ அப்படிங்கக்கூடிய சிந்தனை நமக்கு வந்து அதில் குறை இருந்ததுன்னா நாம் திருத்தி கொள்ள வேண்டும். என்னை இப்படி சொல்லிட்டான் பார்த்தியா, என்னை இப்படி சொல்லிட்டான் பார்த்தியான்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. எங்கோ ஒரு ஓரத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிற எண்ணத்தை அவர் வெளிப்படுத்துகிறார், அவர் மூலமாக இறைவன் வெளிப்படுத்துகின்றான். அப்படி ஒரு தாக்கம் நமக்குள்ளே ஏற்பட்டுச்சுன்னா அப்போ திருவாசகம் நமக்குள்ளே புகுந்திருக்கு. அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மீதும் அயல் மாண்டு, அப்போ திருவாசகம் நமக்குள்ளே புகுந்திருக்கு. அப்போ இந்த உணர்வு பெற்றால் ஒளிய நாம் ஒளிவண்ண திருமேனியை அடைய முடியாது. அந்த உணர்வை ஏற்படுத்துவது நீங்கள் தனியாக குண்டலினி ஆற்றல், ஆராதாரம், நிராதாரம், சிறநடு சிற்றம்பலம், பேச்சுக்கு நீங்கள் இதை உள்வாங்கிக்கோங்க. ஜீவகாருண்யம், ஜீவகாருண்யம் யாரையும் மனத்தால் உடலால் உணர்வால் யாரையும் காயப்படுத்தாது. அது ஒரு திருவாசக பதிகம், ஒரு திருக்குறள் பதிகம் தினமும் படிங்க, அது உங்களை வாழ வைக்கும், உங்களை நிறைவு செய்யும். அந்த அனுபவம் உங்களுக்கு உணர்வு நிலைனா என்னன்னு உணர்த்தும். இந்த உணர்வை பெற்றீர்களானால் பேரண்ட நாயகன் நம்மளை கைப்பிடிச்சு ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே, அவன் இரும்பு தரு மனத்தேனே ஈர்த்து ஈர்த்து கரும்பு துறை சுவை காட்டி கடலினை அனுபவம் தருவானான். அந்த கரும்பு தரு சுவை காட்டுவதற்கு நாம் யாரையும் எதனாலையும், யார் நம்மளை அடித்தானாலும் சரி தான், அப்போ என்னை இழிச்சவாயன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு போகிறாங்க. இத்தனை விரைவில் நம்மளை இழிச்சவாயன், நம்ம இத்தனை பேரை இழிச்சவாயின்ட்டு இருப்போம், இப்போ இழிச்சவாயின்னு சொன்னால் என்ன, இப்போ சொல்லிட்டு போகிறாங்க. கரும்பு தரு சுவையும் கடல் அனுபவமும் பெற வேண்டும், இந்த பிறவியோடு பேரண்ட நாயகனை நாம் உள்வாங்கி கொண்டு ஒளி அனுபவத்திற்கு நாம் ஏக வேண்டுமானால் இந்த உணர்வு நிலை நாம் பெற வேண்டும். அந்த உணர்வை விளக்குவது திருவாசகம். அதிலும் குறிப்பாக இந்த கோயில் திருப்பதிகம் 10 பாட்டிலையும் ஒளி அனுபவத்தையும் வெளி அனுபவத்தையும் பற்றி தான் சொல்லுது. 10 பாடல்களையும் ஒளியை பற்றி, அந்த ஒளி நமக்குள் இருக்கின்றது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. இந்த ஒளியை நாம் உணர வேண்டுமானால் நாம் வந்து உணர்ச்சி சார்ந்ததை மாற்றி உணர்வு சார்ந்ததாக நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ உணர்வுனா என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு கண் முன்னால் ஏதோ ஒரு தோற்றம் வருகின்றது. அது என்ன தோற்றமாக இருக்கட்டும், அம்மாவே நடந்து போகிற மாதிரி உங்கள் முன்னால் தோணுது.
அம்மா நீங்கள் இந்த பக்கமாக வந்தீங்க, வரலையே தங்கம், நான் வரலப்பா. அப்போ இந்த பக்கம் வந்தது அறிவு கொண்டதை பார்க்காதீங்க. ஒருவேளை பேரண்ட நாயகன் என்னை ஆட்கொள்வதற்காக இந்த வடிவத்தில் வந்திருக்கிறாமோ, அதை உணர்வு கொண்டு பாருங்கள். அறிவு கொண்டு ஆராய்ச்சி பண்ணினீர்களானால் அந்த அறிவு ஆராய்ச்சியில் இதை கண்டுபிடிக்க முடியாது. அதை உணர்வு பாதைக்கு நீங்கள் திருப்பினீங்கன்னா, என்னையும் ஒரு பொருட்டாக்கி இருங்களல் சென்னியில் வைத்தான் என் ஐயன். எப்பவுமே பக்திக்கு வந்து மூடத்தனமே போதும். அதனால தான் கல்லாத பெயர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொன்னார். கல்வி அறிவு இல்லாதவங்க நம் அப்படியே உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு அதை அறிவு வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. அறிவு வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறத தான் எடுத்துகிட்டு போகணும். அரசர்கள் கூட கொடைமடம் படுவது அன்றி படைமடம் படுவது அன்று அப்படின்னாரு. கொடைமடம்னா கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரவுண்டு வாங்கிட்டு போயிட்டு அடுத்த ரவுண்டுக்கு அவனே வருவான். அப்போ அவன் வந்து இவன் வாங்காத மாதிரி அவன் அதில் மடத்தனம் அறிவின்மையாக இவனை தன்னை காட்டிக்கொள்வான். அது கொடைமடம்னு பேர். அது படைமடத்தில் நம்ம ஒருத்தரை அடித்தோ அவன் விட்டுட்டோன்னு இருக்கக்கூடாது. படையில் அவன் சிறந்தவன், வீரத்தில் சிறந்தவன், ஆனால் கொடையில் தன்னை மடத்தனமாக ஆக்கி கொண்டு எத்தனை முறை வந்து கேட்டானாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு அரசருக்கு இலக்கணம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய மடத்தனம் மடமைங்கிறது எதில் இருக்கணுமோ அதில் கட்டாயம் இருக்கணும், எதில் இருக்கக்கூடாதோ அதில் இருக்கக்கூடாது. இது எல்லாம் அறிவு சார்ந்த விஷயத்தை அறிவு சார்ந்து சிந்திக்க வேண்டும். ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க அப்படியே நம்பக்கூடாது. ஒரு லா ஒரு தியரி சொன்னால் அந்த தியரியை ஒரு ரெண்டு ஒரு கணக்கு தியரி இருக்குன்னா அதை வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு வழி இருக்கும். ரெண்டு மூணு வழியிலையும் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். ஒரே வழி தெரிஞ்சுன்னா அந்த ஒரு வழியிலையும் சால்வ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அறிவு விசாலமானவன் இது இப்படி தான் கண்டுபிடிக்கணுமா, வேறு விதத்தில் கண்டுபிடிக்க முடியாதா, இந்த இதுக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் வேறு வகையில் வராதா அப்படின்னு சொல்லி அவன் பார்ப்பான். அறிவு சிந்திக்கிறான், அது சிந்திக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் உணர்வு சார்ந்த ஒன்றை அந்த உணர்வு நிலையிலே நின்று நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம சங்கத்தில் ஒரு பையன் யாகசாலையெல்லாம் போடுவோம், அவங்களுக்கு தெரியும். ஒரு நாள் அப்போ தொடர் யாகம் நடந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி ஒரு யாகம் நடந்தது, அந்த யாகசாலையை அடிச்சுட்டு அடுத்த யாகம் போட சொல்லிட்டாங்க. ஒரே நாளையில் யாகசாலை கட்டி மறுநாள் யாகம் நடக்கணும். நான் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து யாகம் பண்ணப்பான. அவனுக்கு இறை நம்பிக்கை அப்படி இப்படி கிடையாது. அம்மா சொன்னான், ஏதோ அவன் சொல்லிட்டா கேட்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு நம்பிக்கை. எந்த வகையில் யாகசாலை அமைக்கணும்னு சொன்னால் அந்த வகையில் சொன்னேன். உடனே அவன் அங்கே வேலையை போட்டுட்டு அவன் அதுக்குண்டான சாதனங்களோட எல்லாம் வந்துட்டான். அங்கேருந்து வந்தால் வீட்டில் ஒரு தொண்டர் இல்லை தொண்டு செய்வதற்கு. வெளியூர்லேருந்து ஒரு அஞ்சாறு தொண்டர்கள் வந்து இறங்கினாங்க. எதுக்காக வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு. அந்த அஞ்சாறு தொண்டர்களும் மண்ணள்ளி சம்மந்தாங்க, செங்கல் அள்ளி சம்மந்தாங்க. யாகசாலையை நடந்தது. யாகசாலை நடக்கும்போது அளவுகோல் வைக்கும்போது முழங்கால் போட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த அளவுகோல் எடுக்கிறது எடுக்க சொல்லுவேன் நான். அவன் அதை கரெக்டாக செய்வான். அவன் செஞ்சான். திடீர்னு ஒரு வெள்ளையாக ஏதோ ஒன்று என்னை சுற்றி வந்தது. ஏதோ ஒன்று மணக்குது மாயமா, ஓடியாங்க 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 அப்படின்னா நான் வந்தேன். என்னடான்னு கும்பத்துலேருந்து ஏதோ ஒரு ஒளி வருது. அதிலேருந்து ஏதோ நான் இதுவரை உலகியலில் அனுபவிச்சிடாத ஒரு மனத்தை நான் அனுபவித்தேன் அப்படின்னு சொன்னான். அதை நம்பு, அறிவுபூர்வமாக சிந்திக்காது அப்படின்னு. இல்லை நான் கும்பத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி ஆசைப்பட்டேன்னா அங்கே ஒன்றும் இருக்காது தம்பி. அங்கே அந்த அறிவு கொண்டு இதுவரைக்கும் நடந்தது ரைட்டு. அவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், அவன் தொண்டில் நம்பிக்கை உள்ள பையன். இதுவரை நடந்தது ரைட்டு. இப்போ கும்பத்தை போய் பார்த்து என்ன செய்ய போகிற, அதை போய் பார்க்காத அப்படின்னு சொன்னேன். அவன் அதை பார்க்காதன்னு சொன்னோடனே இன்னும் அதிகமாக எனக்கு மனம் வருதுமானான். சரி அப்போ அந்த நம்பிக்கையோடு இந்த யாகசாலையை கட்டினா அவன் ஒரு மணி நேரத்தில் வழக்கமாக அவன் ஒரு நாள் முழுதும் கட்டி முடிக்கிறவன். மறுநாள் யாகம் நடக்கணுங்கிறதுக்காகவே என்னவோ இறைவன் அவன் கையிலேருந்து அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த யாகசாலைலாம் இப்போ இருக்குது. அந்த ஒரு மணி நேரத்தில் அவன் கட்டி முடிச்சிட்டான். ஏன்னா தொடர்ந்து மூணு யாகசாலை இடித்து கட்டியிருக்கான் மூணு நாலு நாளாக. ஆனால் இந்த யாகசாலைக்கு நீ சரியாக செய்யாதனால தான் எனக்கு மீண்டும் மீண்டும் இடிக்குதோன்னு எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன். அவன் அதை மனப்பூர்வமாக செஞ்சு முடித்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்னன்னு அறிவு கொண்டு கண்டுபிடிச்சோன்னா அறிவுக்கு இது கட்டுப்படாது. இந்த மனம் எங்கிருந்து வந்தது, இந்த இதுக்குள்ளே கும்பத்துக்குள்ளே எந்த ஒளி வந்தது அப்படின்னா அது அறிவுபூர்வமானது அல்ல, அது உணர்வு பூர்வமானது. அதை உணர்ந்து தான் அனுபவிக்கணும். உணர்வுக்கு கட்டுப்படலையா, அது விட்டுறணும். யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே அப்படிங்கிறாரு. மணிவாசக பெருந்தகையே உணர்வு பூர்வமாக தான் அனுபவித்ததை நமக்கு விட்டு செல்வதற்காக வேண்டி நான் உன்னை உரைக்குமாறு, நான் எந்த அருள் அனுபவத்தை நான் உணர்ந்தேனோ
அந்த அருள் அனுபவத்தை மக்களும் ஏதோ சாப்பிட்டு தூங்கி இனவிருத்தி பண்ணி கொண்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு அலைய போகிற இந்த உலக மக்களுக்கு நான் விட்டு செல்வதற்காக வேண்டி நான் எவ்வாறு உணர்ந்தேனோ அந்த உணர்வினை இவர்கள் அனுபவிக்க நீ உணர்த்து அப்படின்னார். அப்போ இந்த உணர்வை அவராலே வர்ணிக்க முடியாதுன்னா நான் என்ன ஒரு கொசு அறிவு கூட கிடையாது. அதை விட கடையனாயினும் கடையனாயினே நான் எப்படி உங்களுக்கு வர்ணிக்க முடியும். ஆனாலும் எனக்கு திருவாசகம் ஒரு கருணை பண்ணியது, மணிவாசக பெருந்தகை ஒரு கருணை பண்ணினார். அதனால் நான் ஏதோ அறிவு பெற்றதாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், உணர்வு பெற்றதாக. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது. அந்த உணர்வை கொண்டு இறைவனை வேண்டி கொண்டு மணிவாசகரை வேண்டி கொண்டு எனது பெற்றோர் மணிவாசகர் எப்போது மணிவாசகரை சிந்தித்து நீ இதை தொடங்கினாலும் மணிவாசகர் உன்னுள் நின்று இயக்குவார் அப்படிங்கிற சொன்ன ஆசீர்வாதத்தை கொண்டு நான் இப்போ உங்களுக்கு உணர்த்த முயற்சி பண்ணுறேன். அதில் நான் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கேன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று சத்தியமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒவ்வொரு நாள் நான் திருவாசகம் சொல்லும்போதும் அந்த பேரண்ட நாயகனுடைய ஒளிவண்ண திருமேனியை நான் உள்வாங்குகின்றேன். அந்த உணர்வில் நான் நிற்கின்றேன். அது மட்டும் எனக்கு அதுக்கு நீங்கள் எனக்கு கருணை பண்ணியிருக்கீங்க. நான் பெரிய அருள் அனுபவம் பெற்றதாக நான் நினைக்கல. நீங்கள் கருணை பண்ணி இந்த திருவாசகத்தை சொல்ல வச்சிங்க பாருங்கள். இதற்கு நான் ஒவ்வொரு கணமும் கடமைப்பட்டுள்ளேன். நான் நைட்டில் ஆனால் 12 மணி ஆகுது, 1 மணி ஆகுது, அந்த ஒரு கணம் எனக்கு இந்த நான் திருவாசகம் சொல்லும்போது எப்படியாவது எல்லா அருளாளர்களும் அரை நிமிட நேரம் மட்டிலுமாவது எனது சரண கமலாலயத்தை நினைக்கும் அருளைத்தான் கேட்டிருக்கிறாங்க. கண்மூடி ஓர் பொழுது மௌனமாக இருக்கவென்றால் வாழ்த்த கண்மங்கள் போராடுதுன்றிருக்கிறாங்க. நான் கண்மூடி ஓர் பொழுது மௌனமாக இருக்கிறேனா இல்லையா எனக்கு தெரியாது. நான் மணிவாசகரை சிந்திக்கும் போது, திருவாசகத்தை சிந்திக்கும் போது, நான் உங்களுக்கு எடுத்து சொல்லும்போது, மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து விரையார்களுக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து நிற்கும் அந்த பேருண்மையை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கின்றேன். அது சத்தியம். அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்றைக்கு குரு பூர்ணிமா, இன்னைக்கு அதில் உள்ள மிச்சம் வேற இருக்குது. நான் இந்த அருள் அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது உங்களால் எனக்கு கிடைச்சது. நான் மீண்டும் இந்த அருள் அனுபவத்தை நான் உள்வாங்கிக் கொள்வதற்கு, நான் மீண்டும் இந்த அருள் அனுபவத்தில் தோய்வதற்கு நீங்கள் கருணை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த உணர்வை பற்றி மட்டும் சிந்தியுங்கள். வேறு அறிவு கொண்டு இதை கட்டாயம் காண முடியாது. அறிவு கொண்டு காண முடியாத ஒன்றை உணர்வு கொண்டு சிந்திப்பதற்கு உணர்வு உங்களுக்கு துணை நிற்கட்டும். அந்த உணர்வு உங்களை வாழ வைக்கும், உங்களை மேலும் 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 நெறிப்படுத்தும். இது ஒரு நாள் பெறக்கூடியதல்ல இந்த அனுபவம். கல்பகோடி காலம் பல்லூழிக்காலம் பரணை அர்ச்சித்தா, எவ்வளோ சொல்கிறார் பாருங்க, பல் ஊழிக்காலம் பரணை அர்ச்சித்தா சற்றே நல்லறிவு மிகும். அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த அறிவை மீட்டு தந்திருக்கிறான் இறைவன்னா நம்ம எவ்வளோ புண்ணியவான்கள் நீங்கள் நினச்சி பாருங்க. பல் ஊழிக்காலம். அப்போ நம்ம வந்து நம்ம தாத்தா செஞ்ச புண்ணியம், பாட்டி செஞ்ச புண்ணியம், அதுக்கு முன்னால் 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 எத்தனை தலைமுறை செஞ்ச புண்ணியமோ நம்ம மேலே சுமத்தப்பட்டு நாம் இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தானே அர்த்தம். அதுக்கு அந்த உணர்வின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் திருவாசகத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறோம். நம்ம பேசுகிறது அனைத்தும் உணர்வு நிலை பற்றியது தான். அந்த உணர்வு நிலை பற்றி அவர்கள் பேசும்போது அந்த உணர்வில் நான் இன்னைக்கு ஒரு அன்பர் பேசினார், திருவாசகத்துக்கு வந்துட்டு போன அன்பர். அவரெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு தம்பி கூட நிறையா ஒரு அன்பர். அந்த அன்பர் வந்து திருவாசகத்துக்கு வந்த பிறகு மூணு திருவாசகத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த திருவாசக சிந்தனையினால் இன்சுலின் ரெண்டு வேளை நான் போட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு ப்ரெஷர் இருந்தது, சுகர் இருந்தது, கொலஸ்ட்ரால் இருந்தது, இன்னும் எனக்கு சொல்ல முடியாத நோய்கள் அத்தனை இருந்தது. நான் 3 திருவாசகத்துக்கு வந்தேன், என் நான் இப்போது மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன், இன்சுலின் போடுறத விட்டுட்டேன், நான் எது செய்தே விட்டுட்டேன், ஆனால் திருவாசகத்தை நான் நினைக்கிறத விடலை. நான் சதாவும் திருவாசகத்தின் திருக்குறளையும் நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி சாயங்காலம் ஃபோன் பண்ணார், நான் வந்து இதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க அண்ணன், எனக்கு நீங்கள் தான் இறைவன் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே இறைவனுக்கு நன்றி சொல்ல சொன்னால் சாதாரணமாக உண்டு கழிக்கும் இந்த ஊன் சரீரத்துக்கு நன்றி சொல்கிறாரு அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். சரி, அதோடு அதுக்கு மேலே அதை ஆர்கியூ பண்ணலை, நான் வாதம் பண்ண விரும்பலை. 2 தடவை சொன்னேன், 3வது தடவை அது கூட ஒரு ஈகோ தான், என்னவோ நம்ம பெரியதுன்னு நினச்சிக்கிட்டு அவர் சொல்கிறதுக்கு ஒரு வாதப்பிரிவு அதை இருக்கு, அதை அப்படியே முடிச்சுக்கோ, அப்படி அப்படியே அந்த பேச்சை விட்டுருங்க, எப்போ முடியுதோ அப்போ வந்து திருவாசகத்தில் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே விட்டுட்டேன். ஒரு திருவாசகம் எல்லாம் தருங்கான்னாரு.
திருவாசகம் அனைத்துலகும் கூடையே நல்குவான்னாரு. அப்படி நல்கியிருக்க மரண பயத்தில் இருந்தார் அவர். நான் எப்போது செத்துருவேன், எனக்கு ஜோசியம் பார்த்தாங்க, நான் இப்போது செத்துருவேன்னு சொல்லி சொன்னாங்க, நான் அந்த பயத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஜோசியக்காரன் என்ன பிரம்மதேவனா? பிரம்மாவுக்கே அவன் ஆயுசை அவனுக்கு கணிக்க முடியலையே. அப்போ நம்ம என்னத்துக்கு சோசியத்தெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு இருப்பானே? நமக்கு வந்து சோசியம் அது இதுங்கிறது முக்கியமில்லை. நமக்கு பேரண்ட நாயகன், நம்ம தலைமை நாயகன், அவனுடைய வழி நின்று நாம் பார்ப்போம் அப்படின்னு. அவர் இப்போ நல்லா சந்தோஷமாக இருக்கிறம்மா. என்னுடைய அவர் ஒரு வீடு ஏதோ ஒரு சமாதி கோயிலுக்கு அவர் பூஜை போட்டுக்கிட்டு இருக்கிறாராம். என்னுடைய அடியவர்கள் எல்லாரையும் நான் திருவாசகம் படிக்க சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் திருவாசகம் படிக்கிறாங்க. மதுரையிலேருந்து புக் வாங்கி கொடுத்து எல்லாரையும் நான் படிக்க சொல்லியிருக்கேன். ரொம்ப பெருமையாக சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷம்யா அப்படின்னு சொன்னேன். திருவாசகம் இவ்வளோ செஞ்சுருக்கு அப்படின்னா இந்த உணர்வு நிலைக்கு நாம் எவ்வளவோ நன்றி கடன் பட்டிருக்கோம். இதை அவங்களுக்கெல்லாம் அப்படி செய்யும்போது நீங்கள் அதிலே இரவும் பகலும் தோஞ்சிருக்கிறீங்க. ஒரு மூணு திருவாசகம்னா முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பனியா. நாமெல்லாம் முந்தை வினை ஓய உரைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு திருவாசகம் என்ன செய்யாது அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ இந்த ஊன் சார்ந்த குற்றங்கள் களையப்பட வேண்டும், உணர்வு சார்ந்த நிலை மேலிடப்பட வேண்டும். இதுதான் இந்த பதிகத்தினுடைய மொத்த சாரம். இந்த யாகம் பண்ணியோ யோகம் பண்ணியோ அது எது பண்ணியோ நாம் இந்திரலோகம் போனாலும் சரி சந்திரலோகம் போனாலும் சரி ஆவியோடு ஆக்கை புறைபுறை கனிய புகுந்து நின்று உரிக்கி பொய்யிருள் கடிந்தால் மட்டுமே அந்த மெய்ச்சுடரை நாம் உணர முடியும். அதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆவி தனியாக ஆக்கை தனியாக பெறக்கூடியது அல்ல இந்த அனுபவம். ஆவியும் ஆக்கையும் கலந்தபோது ஆவி பிரிஞ்சு போயிடுச்சுன்னா பிசாசுன்னு நினச்சி என்னை கீழே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அவன் போய் அங்கே போய் கேட்குறான். அதை நீங்கள் நினை வச்சுக்கோங்க. ஆவியும் ஆக்கையும் கலந்திருக்கும் போது, நமது ஆவியும் நமது ஆக்கையும் கலந்திருக்கும் போது அது பெறக்கூடியது. வேறொரு உடம்புக்குள்ளே போய் நம்ம ஆவி புகுந்துக்கிட்டு இருந்ததுன்னா அது பிசாசு ஆயிரும். அந்த உடலுக்கும் இதுக்கும் தொடர்பு கிடையாது. அதனால் நம்ம ஆவி நம்ம ஆக்கையோடு கலந்திருக்கும் போது பெறக்கூடியதே எவ்வளவு நல்லதனமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளோ நல்லதனமாக நம்ம பெற்றுக்குவோம். அதுக்கு இறைவன் நமக்கு கருணை பண்ணட்டும். அதனால் யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே அப்படின்னாரு. உரை உணர்வு இறந்து நின்று உணர்வது ஓர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. அப்போ உன்னை உரைக்குமாறு நான் உணர்த்ததுக்கு இறைவன் தான் கருணை பண்ணணும். மணிவாசகம் இருக்கேன்னா நம்ம எப்படி உணர்த்திட முடியும்? நம்ம நம்ம உணர்த்த முயற்சி பண்ணுற, நீங்கள் உணர முயற்சி பண்ணுங்க. உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு ஒளிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே, இனங்கிளி எல்லா உயிர்கட்கும் உயிரே, எனை பிறப்பருக்கும் எம் மருந்தே, திணிந்ததோர் இருளில் தெளிந்த தூவழியே, திருப்பெருந்துரை உரை சிவனே, குணங்கள் தாம் இல்லா இன்பமே உன்னை குறுகினேற்கு நீ என்ன குறையே. ஒரு மனிதனுக்கு எப்போது பிறப்பற்ற நிலை கிடைக்கும்னா, தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றலடி. தாள் அனுபவம் பெற்றவர்களுக்குத்தான் மனக்கவலை நீங்கும். நீங்கள் எல்லாருடைய கஷ்டத்தையும் நீங்கள் கேட்குறீங்கம்மா. கேட்கும்போது நீங்கள் முகத்தை மூணு வச்சுக்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டுருங்க, உங்கள்கிட்ட வந்து சொல்கிறமே நாங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து திருவாசகத்தை கையில் எடுத்துட்டிங்கன்னா இந்த உலகமே மறந்துடுறீங்க. அதான் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம்னு நீங்கள் எல்லோரும் சொல்வீங்க. தனக்குவையம்மை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கள்ல, அந்த தனக்குவமே இல்லாத நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். நீங்கள் எங்கிட்ட சொன்னதை நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஐயா என் பிள்ளைங்க கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்க, இன்னென்ன வகையிலலாம் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்க, இந்த குழந்தைங்களுக்கு குழந்தை பேர் வேணும், இந்த குழந்தைங்களுக்கு இது வேணும், எல்லாம் அவனை ஒரு புரோக்கர் ஆக்கிடுவேன். நான் ஆக்கிடுவேன்னா எனக்கு செய்யணவன், செஞ்சே ஆகணும். நான் நிர்பந்தப்படுத்துவேன், எனக்கு செஞ்சே ஆகணும். உன் இஷ்டத்துக்கு விடுனு, என்னுடைய விஷயத்தில் மட்டும்தான் நான் வந்து உன் இஷ்டப்படி நீ என்னை எப்படி வேணா விற்றுக்கொள் அடகுவை ஒற்றுவைன்னு என் விஷயத்தில் சொல்லிடுவேன். என் பிள்ளைங்க விஷயத்தில் அவன் கல்யாண புரோக்கராக இருக்கணும், என் பிள்ளைங்க விஷயத்தில் அவன் குழந்தை பேர் மருத்துவராக இருக்கணும், அவன் எல்லாம் செய்யணும். என் பிள்ளைங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் அவன் செய்யணும், செய்யணும்னு நிர்பந்தப்படுத்துவேன். ஏன்னா நான் என்ன மாதிரி ஒரு குழந்தை அவனுக்கு கிடைக்காது. நான் சத்தியமாக அதை சொல்லுவேன். நான் என்னை நீ இழக்கணும்னா, என் பிள்ளைங்களுக்கு நீ நன்மை செய்யலைன்னா நீ என்னை இழந்துருவேன். இப்போ என்ன மாதிரி ஒரு குழந்தைய அவனுக்கு தக்க வச்சுக்கணும்னா, என் பிள்ளைங்களுக்கு நல்லது செய்ய நான் வேண்டதெல்லாம் அதுதான் என்னுடைய பிரார்த்தனை. என் பெருமான்கிட்ட நான் இதை நல்லா எல்லார் முன்னாலையும் சத்தியம் சொல்கின்றேன்னு சொல்லுவேன். என்னை அடுத்தார் சுகமாய்த்திடல் வேண்டும். அப்படி சுகமாய்க்கலைன்னா என் தவம் வேஸ்ட்டு. நான் இப்படி பிறந்ததும் வளர்ந்ததும் வாழ்ந்ததும் அது ஒன்றுக்கு இல்லாதது. என்ன நீ நீ உபயோகிச்சுக்கணும்னா, எவ்வளோ காலம் நீ யாருக்கெல்லாம் உழைக்க சொல்கிறியோ, நீ யாருக்கெல்லாம் உழைக்க என்னை கடன்பட்டிருக்கியோ, அதனை நீ எவ்வாறெல்லாம் உழைக்க சொல்கிறேன் அவ்வாறெல்லாம் நான் உழைக்கிறேன். ஆனால்
அதுக்கு பதிலாக அந்த குழந்தைங்க என்னை சார்ந்த குழந்தைங்க மனங்கலங்காமல் அவர்கள் வினைப்பதிவு இருக்குது எல்லாம் நீ அந்த லாவெல்லாம் எங்கிட்ட சொல்கிறத விட்டு நீ நினச்சேன்னா 1000 கோடி காகம் இருந்தாலும் ஒரு கல்லறி முன்னால் நிற்க முடியாது. அவர்களுடைய வினைப்பதிவு ஒரு தொகுதியே இருக்கட்டும், ஒரு கல்லறி உன்னுடைய கருணாகடாட்சமாகிய ஒரு கல்லறியை எரிந்து அவர்களை காப்பாற்று. அதுக்கு மேலே அவங்க நம்பிக்கை வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாதவர்கள் விஷயத்தில் அன்னைக்கு அம்மா காகமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு உங்கள் மனசாட்சி சுடணும். அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் எல்லாம் நல்லா நடக்கும். அந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. எம்பெருமா நம்ம ஒரு கல்லறி முன்னால் அது நிற்காது, 1000 கோடி காகம் இருந்தாலும் இறைவனுடைய கருணாபிரவாகமாகிய அந்த ஞான கதிர் முன்னால் நம்மளுடைய வினை தொகுதி எவ்வளவு இருந்தாலும் அது நிற்காது, அது நமக்கு நல்லது செய்யும். அது வரைக்கும் நாம் வந்து அந்த அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழணும். அவர் இவர் என்ன சொல்கிறாரு, தெளிந்த தூவழியே எனை பிறப்பருக்கும் எம் மருந்தே, பிறப்பருக்கும் மருந்து அது, எனை பிறப்பருக்கும் மருந்தே. நம்ம வாழணும்ல நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், எனை பிறப்பருக்கும் மருந்தே. இந்த ஆன்மா அப்படியே நான் விரிஞ்சு 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 அந்த ஒளிவண்ண திருமையினோடு என்று கலைவோம் என்று கலப்போம் என்று கரைவோம் என்று கலப்போம் அப்படியே அது ஏங்கி 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 அந்த பயணம் அப்படியே ஒரு நெடிய பயணமாக நீளியனே அப்படிங்கிறாரு திருமந்திரத்தில். அந்த நீண்ட பயணத்தில் அந்த ஒளிவண்ண திருவை நோக்கி நம்ம அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். எம்பெருமானே நான் உன்னை என்று கலந்த இரண்டற்ற நிலையில் உன்னோடு உன்னாய் நான் கலந்து நிற்பது எப்படி, அந்த பயணம் வரைக்கும் எனது பிறப்பருக்கும் மருந்தே, அதுதான் நம்ம பிறப்பாக இருக்கக்கூடியது. இல்லைன்னா இன்னும் தாயார் வயிற்றில் பிறந்து 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 அப்படியே எத்தனை பிறவினாலும் பிறந்துக்கிட்டே தான், அதோடு அப்படியே கரைஞ்சு 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 போயிடும். அப்போ உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு ஒளிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே, அவன் அரும்பொருள் தெரிவதற்கு அரிய பொருள், தெரிவதல்னா காட்சிக்கு அரிய பொருள் அவன், அரும்பொருள் தெரிவு அரும்பொருள் காட்சிக்கு அரிய பொருள், கண்முதல் புலனால் காட்சியும் இல்லை காட்சிக்கு அரிய பொருள், உணர்வுக்கும் தெரிவரும் பொருள். இது ஒரு உணர்வு அப்படின்னு நான் சொல்கிறேன், அந்த உணர்வும் செத்து போய் ஆனால் நாம் இந்த உடற்கொண்டுக்குள் மீண்டும் புகும்போது பெருமானோடு நாம் இருந்தோம், இந்த உணர்வு இந்த உடலுக்குள்ளே நாம் இன்னும் எவ்வளோ காலம் வாழ வேண்டியமோ அவ்வளோ காலத்துக்கு நம்ம இருந்தால் ஆகணும். நான் அவனோடு இருந்தது எப்படி இருந்தது, அது நானும் தானும் அறிவோம், வேறு யாருக்கும் அதை சொல்ல முடியாது. அதனால் தெரிவு அரும்பொருள் அதை காட்சிப்படுத்த முடியாது, தெரிவரும் பொருளே உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே உம்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரிவரும் பொருள், அது ஒருத்தருக்கு மட்டுமில்லை உம்பர்கள் தேவாதி தேவர்களுக்கும் ஏனையோர்களுக்கும் தெரிவரும் பொருள். உணர்ந்த மாமுனிவர்கள் தெரிவாங்களான்னா அவர்களுக்கு இறைவன் தெரிவிச்சா தெரியுமான், இல்லாட்டி அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சில் போய் அந்த லாஞ்சரில் போய் பொருத்திட்டு அப்படியே இல்லாமக்கிறோம். தேனுக்குள்ளே விழுந்த தேனியை வந்து தேனுடைய சுவையை நமக்கு எப்படி எடுத்து சொல்லும், அதுவே உணராது, பட்டினு தேனுக்குள்ளே விழுந்துச்சு போயிடுச்சு. அப்போ உணர்ந்த மாமுனிவரும் தெரிவரும் பொருள், உம்பரோடு ஒளிந்தாரும் தெரிவரும் பொருள், உணர்வுக்கும் தெரிவரும் பொருள். உணர்வு சூழ் கடந்து நின்று உணர்வது ஓர் உணர்வது, அந்த உணர்வை அவன் உரைக்க அனுமதித்தால் நாம் உரைக்க முடியும், அவன் நம்மை உணர அனுபவித்தால் நாம் உணர முடியும், நாம் உணராமல் பிரத்தியாருக்கு உணைக்க முடியாது. அப்போ அந்த உணர்வு அந்த நிலையில் நின்றால் மீண்டும் இந்த உடலுக்குள்ளே வந்தோன்னா அவன் அனுமதி கொடுத்தால் நமக்கு உணரும் தன்மை கிடைக்கும், அப்படி இல்லைன்னா யாருக்கும் இதை உணர முடியாது. அது அவ்வளவு பெரிய பொருள், நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அதனால தான் அவர் சொன்னார், அருங்கற்பனை கற்பித்து என்னை ஆண்டாய், சாதாரண கற்பனை இல்லை இது, எழுத்தாளன் கற்பிக்கக்கூடிய கற்பனை இல்லை, ஒரு புலவர் கற்பிக்கக்கூடிய கற்பனை இல்லை, இது பேரண்ட நாயகன் தன்னை உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி பாவனையாய கருத்தினில் வந்த பராமுதை நான் உண்டு அனுபவித்து அதில் தேக்கி திளைத்து என்னை மறந்து அந்த பராமுதும் ஆகாது, நான் அந்த பராமுதை உண்டு அனுபவமும் ஆகாதுங்கக்கூடிய அனுபவத்தில் நிற்பதற்காக வேண்டி அவன் பண்ணிய கற்பனை அது.
அருங்கற்பனை கற்பித்த ஆண்ட கற்பனை. அப்போ இது எவ்வளோ பெருசு. நீங்கள் நீங்கள் ஒரு நான் முதல்லருந்தே உங்களுக்கு இந்த திருவாசகத்தை உள்ளே நுழைக்கும் போதே சொன்னது, நீங்கள் பேரண்ட நாயகனை ஒளிவண்ண திருமேனியாக நினைத்து கொள்ளுங்கள். அந்த ஒளிவண்ண திருமேனி தன்னுடைய அனைத்து கிரணங்களையும் சுருக்கி கொண்டு நூலே நுழைவறிய நுண்ணியனாய் வந்து உங்கள் சிறுநடு சிற்றம்பலம் வழியாக உள்ளே புகுவதாக ஒரு பாவித்தல் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா அவரே பல இடத்துல சொல்கிறார், அருங்கற்பனை கற்பித்து பாவனை அப்படின்னு சொல்கிறார். அந்த பாவனையை உருவாக்கி கொண்டு இது யாராலும் உணரப்பட முடியாதது, இது உணர்வால் மட்டும் உணரக்கூடியது, அந்த உணர்வும் அழிந்து போய் கரைந்து போய் அந்த உணர்வே அற்ற ஒரு நிலையில் உணரக்கூடியது, அந்த உணர்வை பற்றி அவர் சொல்கிறாரு. இணங்கு இலி, இதுக்கு சமமாக இதுதான்னு சொல்ல முடியாது. இணங்கு இலி எல்லா உயிர்க்கும் உயிரே, அவன்தான் அனைத்து உயிர்மாய் பார்வத மண்டம் அனைத்துமாய் முளைத்து படர்ந்தது ஒரு படர்வழி படம். அவன்தான் அனைத்து உயிர்மாய் இருக்கிறான். சராசர உயிர்கள் தோறும் சாற்றிய பொருள்கள் தோறும் விராவியுள் விளங்கும் இத்தக மணியே மருவி எப்பொருளும் வளர்ப்போன்னு காண்க. எல்லா உயிர்லையும் அவன் தான் இருக்கிறான். எப்பொருளும் ஜடப்பொருளாக இருந்தாலும் சரி, அது உயிர் பொருளாக இருந்தாலும் சரி, அதில் இணங்கு இலி அவனுக்கு சமமாக யாரோட சொல்ல முடியாது. இணங்கு இலி எல்லா உயிர்க்கும் உயிரே, குணங்கள் தாம் இல்லா இன்பமே சிவா. இணங்கு இலி எல்லா உயிர்க்கும் உயிரே, எனை பிறப்பருக்கும் என் மருந்து, என்னுடைய பிறவியை வேறறுக்கக்கூடிய எனக்கு மருந்தே அவன்தான். விண்ணுக்கு ஒரு மருந்து, என்னுடைய பிறப்பருக்கக்கூடிய மருந்து அவன்தான். அந்த மருந்து சாப்பிட்டான், இந்த மருந்தை நாம் இந்த திருவடி அனுபவங்கக்கூடிய மருந்தை நாம் உள்வாங்கி கொண்டால் மட்டும்தான் நமக்கு பிறப்பு கிடையாது. அதனால் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவிக்கடலை கடப்பதற்கான அடி அனுபவம் இதுதான். இணங்கிலி எல்லா உயிர்க்கும் உயிரே, எனை பிறப்பருக்கும் எம்மருந்தே. உணர்ந்த மா முனிவருக்கும் அறிய ஒரு பொருளை உணர்ந்தால் மட்டுமே நம் பிறப்பு அறுபடும். திணிந்ததோர் இருளில் தெளிந்த தூவழியே, வீணாதண்டில் இந்த அருள் அனுபவத்தை பெறுவதற்கு முன்னால் உன் நமது மனம் நமது உடல் நம்மளுடைய திசுக்கள் அனைத்தும் திரோதான மாயையால் சூழப்பட்டு அது திணிந்த இருள் அப்படி அந்த மாஸ் அந்த இறுக்கம் வந்து அவ்வளவு கடினமாக இருக்குது. சாதாரணமாக சொல்லுவாங்கள்ல இந்த காங்கிரீட் கட்டடத்தை இடிக்கிறது, அந்த காலத்தில் இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்து காங்கிரீட் கட்டடத்தை இடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதில் கற்பட்டி பால் ஏதோ விட்டு கலந்துருப்பாங்க அந்த கலவையில். அது மாதிரி நம்மளுடைய வல் வினை வந்து திணிந்து நெருக்கமாக ஆக்கி அதை உடைக்க முடியாத அளவுக்கு இருக்குது. திணிந்ததோர் எரிலில் தெளிந்த தூவழியே, அவனுடைய கிரகணம் பட்டால் மட்டும்தான் அது ஒரே பாய்ச்சலாக அருளொளி பாய்ச்சலாக உடைச்சி தள்ளிட்டு வெளிச்சம் மட்டும்தான் பாக்கியிருக்கும். திணிந்ததோர் எரிலில் தெளிந்த தூவழியே. திருப்பெருந்துறை உரை சிவனே, இந்த திருப்பெருந்துறை அனுபவம் தான் இத்தனையும் பெற்றுத்தந்தது. அதனால் எத்தனை பாடல்களை 28 பதிகங்களில் திருப்பெருந்துறையே பற்றி பாடுறார். ஒவ்வொரு பாடலையும் திருப்பெருந்துறை அனுபவத்தை குறிக்காமல் அவர் இருக்கிறது. ஏன்னா அதுக்கு மேல்நிலை அனுபவங்கள்லாம் திருப்பெருந்துறை அனுபவத்துக்கு பிறகு கிடைச்சது. அதனால் அதை நினைவு கூர்ந்து ஒரு நன்றியாக அதே அந்த அனுபவத்தை எல்லா பாடலையும் பதிவு செய்கிறார். திருப்பெருந்துறை உரை சிவனே, குணங்கள் தாம் இல்லா இன்பமே உன்னை குறுகினேற்கு நீ என்ன குறைய. நீ வந்து குணங்குறி கடந்தவன், நான் வந்து உன்னை அருள்வொழி திருன்றேன், நீ வந்து எனக்குள்ளே புகும்போது இப்படி இருந்தேன்றேன், நீ வெளிச்சத்தை தந்தேன்னு சொல்கிறேன், தூ வெளின்னு சொல்கிறேன், படரொளி பரப்புன்னு சொல்கிறேன், மீச்சுடர்னு சொல்கிறேன், என்ன சொன்னானாலும் உனக்கு குணங்களும் கிடையாது குறிகளும் கிடையாது. உலகுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி எனக்கு இயன்ற வரையில் நான் இவ்வளவெல்லாம் சொல்கிறேன். குணங்கள் தாம் இல்லா இன்பமே உன்னை குறுகினேற்கு இனி என்ன குறைய. நாம் குறையோடு இருக்கிறோன்னா அவனை குறுகலை அதனால் குறையோடு இருக்கிறோம். உத்தரவாதமாக அவர் சொல்கிறா பாருங்கள், நமக்கு குறை இருக்குன்னா அவனை குறுகவில்லை அதனால் குறை இருக்குது, அவனை குறுகணும்னா குறை இருக்காது. அப்போ நம்ம எல்லாரும் அவனை குறுகுவதற்கு, குறுகுவதற்குன்னா அவனை அடைவதற்கு, அவனை அணைவதற்கு, நம்ம எல்லாரும் அவனை அடைவதற்கு அவனை குறுகுவதற்கு அந்த அருளொளி திருவை அணைவதற்கு அந்த ஒளிவெள்ள பாய்ச்சலாக குவாண்டம் தியரியில் பாய்ஞ்சு போகிற மாதிரி நம்ம அந்த ஒளிவெள்ள பாய்ச்சலாக நாம் அவனை அடைவதற்கு அந்த பயணத்தை நம்ம செய்தோம்னா நமக்கு குறையே கிடையாது. அதனால் அவனை அடைவதற்கான பயிற்சியும் முயற்சியுமாக நான் இந்த ஒரு வார்த்தை உன்னை குறுகினேற்கு என்ன குறை, இந்த ஒரு வார்த்தை நீ என்ன பொருளாக வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு குறை நினைக்கும்னு வச்சுக்கோங்க, அவனை குறுகவில்லை நமக்கு குறை வந்தது, அவனை குறுகுவோம் அப்போனா நமக்கு என்ன ஒரு தெளிவு வரும். சில பதிவுகள் நம்மகிட்ட இருக்குது, இது கழிஞ்சு போட்டோம்,
அப்புறம் இறைவன் நம்மகிட்ட வருவான், அந்த தெளிவு வந்துடும். அப்போ சும்மா போய் ஒருத்தட்ட இது எனக்கு இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நம்ம புலம்பிகிட்டே இருக்க மாட்டோம். அந்த புலம்பல் வந்து மெய்ஞான புலம்பலாக இறைவனை குறுகவில்லை பத்தியா, அதனால் எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இறைவனை குறுகினால் எனக்கு இந்த குறை வராது. நான் இறைவனை குறுக வேண்டும், இறை அனுபவத்தை பெற வேண்டும், இறை ஞானத்தை பெற வேண்டும், இறைவனை எனக்குள் அனுபவித்துக் கொள்ள வேண்டும். அப்படி நம்ம நினைப்போம், நமக்கு குறையே கிடையாது. சரியா?